ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துருக்குது மினி டெக் ஹேக்கர் சேனல். நான் உங்கள் மினிஜரை. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு, வந்து சுவிட்ச் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ஃபாரு வயலு டூவீல் அப்படின்ற டாபிக்லாம் நம்ம வீடியோ பார்த்துட்டோம் நம்ம. ஸோ அதை பார்க்காத ஒரு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து சுவிச், அதோட எக்ஸாம்பிளோட சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். வித் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ரியல் டைம் ஒரு போனஸ் மாதிரி வச்சு பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்க, அப்போ தான் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சுவிட்சின்ற டாபிக் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ சுவிட்சின்னு எடுத்துகிட்டு அப்படின்னா வெரி வெரி சிம்பிள் கைஸ், ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு கோடி கூட நான் எக்ஸாம்பிள் எடுத்து வச்சிருக்கேன். சுவிட்சுன்றது நீங்கள் எந்த நம்பரை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து நீங்கள் அதுக்கு என்ன பிரிண்ட் ஆகுமோ அதையும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஃபார் எடுத்து போனாமல், ஃபார் எடுத்துலாமல் ஃபாரில் எப்படி கொடுத்துருப்போம் நம்ம, அது ஜீரோலேருந்து டென் வரை டிஃபால்ட்டாக அது வந்து ஒரு லூப் மாதிரி சுற்றுற மாதிரி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? பட் சுவிட்சுன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எதை நீங்கள் எந்த நம்பர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்னு சூஸ் பண்ண அப்படின்னா, ஒன் சூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் என்ன பிரிண்டாக நினைக்கிறோமோ அதை நீங்கள் ஒன்க்குள்ளே கொடுத்துக்கலாம். நீங்கள் டென்னு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, டென்னுன்ற சூஸ் பண்ணும்போது என்னென்ன ஆக்ஷன்ஸ் நான் பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம டென்னுன்ற இதுக்குள்ளே கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் சுவிச். அதாவது இங்கேருந்து இங்கே டேரெக்டாக சுவிச் பண்ணி போகக்கூடாது. இப்போ ஃபார்னா ஒன்லேருந்து டிஃபால்ட் டென்னு பிரிண்ட் ஆகிட்டே தான் இருக்கணும், இல்லை பிரேக் பண்ண முடியாது. பட் இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக எந்த பிளேஸ்க்கு வேணுமோ நம்ம சுவிச் பண்ணி கொண்டு போய்க்க முடியும். அதுதான் வந்து சுவிச் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், சும்மா பேசிக்கான எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கு ஹெட்டர் ஃபேஸ் நான் இன்க்ளூட் டிஃபால்ட் டிக்ளேர் பண்ணிட்டேன். மெயின் மெத்தட் நான் வாய்ட் மெயின் தான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இன்ட்டு ஏ பிரிண்ட் எஃப்ல வந்து என்டர் த நம்பர், அதாவது ஏனு ஒரு வேரியபிள் எனக்கு தேவைப்படுது. ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன், இது இன்டென்டட் டேட்டா டைப்பில். தென் வந்து என்டர் த நம்பர், ஒரு நம்பர் யூஸ் இருக்குன்னு வாங்க சொல்ல போகிறேன். ஓகே, அதாவது மூணு வரைக்கும் இப்போ நான் அதுக்கப்புறம் வெளிவரம் போடல, ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக. ஓகேங்களா? இப்போ மூணு வரைக்கும் ஒரு நம்பர் போட்டுக்கீங்களா? ஸோ என்டர் என்னது பிலோ, ஸோ பிலோ, ஓகே பிலோன்றது வேணாம். ஸோ என்டர் த நம்பர் மட்டும் ஜஸ்ட் போட்டுங்களேன், என்டர் த நம்பர்னு போட்டு அந்த நம்பரை வந்து நம்ம ஏன்ற ஒரு வேரியபிளை வாங்கிக்கிறோம். அந்த ஏன்ற வேரியபிள் நம்பரை வந்து நம்ம சுவிட்சுக்குள்ளே போட்டுக்கோ நம்ம. ஓகேங்களா? இது சுவிட்ச் கேஸ் ஒன், சுவிட்சுன்றலாம் உள்ளே போட்டுக்கோ நம்ம. ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஓ சாரி எஸ்சி, இப்போ இதுக்கு சிண்டெக்ஸ் அப்படின்னா ஒன்று நான் சொல்லாமல் போயிட்டேன் உங்கள்கிட்ட. சிண்டெக்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லை கைஸ், உனக்கு சைடில் நான் டைப் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ சிண்டெக்ஸ் நான் மென்ஷன் பண்ணாமல் போயிட்டேன், புரியாது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ எஸ் சுவிட்ச்னு போட்டுங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் என்ன ஐ மீன் இப்போ இங்கே ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணால் ஜஸ்ட் என்னன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இங்கே வந்தோடனே ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்குவோம், ஓப்பன் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேஸ் ஒன், சரி கோலன், சரி கோலன், அதுக்குள்ளே இங்கே ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு பிரேக். ஸோ இதாங்க சுவிட்சோட வந்து சிண்டெக்ஸ் அப்படின்ட்டு. இது மாதிரி உங்களுக்கு எத்தனை கேஸ், கேஸ் ஒன் பிரேக், கேஸ் டூ பிரேக், கேஸ் த்ரீ பிரேக் அப்படின்ற கொடுத்துட்டே போகலாம். கடைசியில் டிஃபால்ட் அப்படின்னு சூஸ் பண்ணணும். இதுதான் வந்து அதோட சிண்டெக்ஸ். ஓகேங்களா? சாரி, ஓ அதுவும் சேர்ந்து வருதோ, இது வரைக்கும் அழைச்சிருவோம் நம்ம, அதை அழைச்சிருவோம். ஓகே. ஸோ இப்போ எடுத்து அப்படின்னா ஏன்ற ஒரு வேரியபிள் வாங்குறேன், என்ட்ட நம்பர் வாங்குறேன், தென்ங்கிறது அதை ஏன்றது என்ட்ட நம்பர் வாங்குறேன், ஏன்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த ஏ வந்து நான் சுவிட்சுக்குள்ளே போகிறேன் நான். இப்போ எனக்கு என்ன ஆகும், நான் இப்போ டூன் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஏன்றது எனக்கு டூன் மாறும் எனக்கு. அப்போ இங்கே எந்த கேஸில் டூன் கொடுத்துருக்கீங்க, கேஸ் ஒன், இங்கே டூ, இங்கே த்ரீ. அப்போ நான் சூஸ் பண்ண டூ எங்கே இருக்கு, எனக்கு இந்த இங்கே இருக்குது. அப்போ எனக்கு இதெல்லாம் எதுவுமே பிரிண்ட் ஆகாது, டேட்டா ஸ்கிப் ஆகி எனக்கு சுவிச் ஆகி கேஸ் டூக்கு வந்துடும். இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கணும், அது பிரிண்ட் ஆகிட்டு பிரேக்கை பார்த்த உடனே இந்த ப்ராக்கெட், ஸோ சுவிச்சை பிராக்கிங்கை கொடுத்து இந்த ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் வந்துடும். ஸோ இங்கே ஜஸ்ட் உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் காமிக்க ஒரு பிரிண்ட் ஆஃப் போட்டுக்கிறேன் நான், டபுள் கோட்ஸில் போட்டு எண்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்கே எனக்கு வந்துடும், சுவிட்சாக வெளியே வந்துடும், அவ்வளோதான். இதுவே நீங்கள் வந்து இங்கே இல்லாத நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒன் டூ த்ரீ மூணே மூணு கேஸ் தான் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் பத்துன்னு என்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, ஹோட்டலில் போய் நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, இருக்குதோ கொடுப்பா இல்லை என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இல்லை நீங்கள் ஆர்டர் பண்ணுறது இல்லை சார் நீங்கள் இதுதான் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வந்து. ஸோ நீங்கள் இல்லாத சூஸ் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டில் டிஃபால்ட்டாக போய் உட்காந்துட்டோம்,
ஸோ ப்ளீஸ் என்டர் த 1 2 3 நம்பர் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சுவிட்சோட சின்டெக்ஸ் அண்ட் சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, இதோட அவுட்புட் காமிக்கிற உங்களுக்கு கம்பேர் பண்ணிட்டு. ஸோ என்டர் த நம்பர் கேட்குது. இப்போ நான் வந்து 2 சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 2க்கு என்ன கொடுத்துருக்கேன்? ஸோ 2 கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த எண்டுன்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த சுவிட்சுக்கு அப்புறம் இருக்க எண்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக அவங்களும் அதை 2 எண்ட் அப்படின்னா சேர்த்து வருது. நாங்கள் நான் ஸ்பேஸ் விடாமல் போட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சுவிட்சோ சிம்பிள் பேசிக் எக்ஸாம்பிள் இது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம ரியல் டைம் கோடிங்களை மெர்ச் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா வந்து நான் சொல்ல போகிறேன் நான். ஸோ நம்ம சேனல் டெய்லி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜாவாவில் இந்த எக்ஸாம்பிள் இது அப்படியே ஜாவாவில் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் நான். ஸோ அந்த வீடியோ பார்க்காதது லிங்க் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அதே கோடிங்கை நம்ம சீல எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா? சிம்பிள் கைஸ், ஒன்றும் இல்லாத ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக் தான் நான் ஜாவாவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான். ஓகேங்களா? இப்போ அதே சீலை பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, அவங்களுக்கு என்ன வேணும், தோசை வேணும், எத்தனை தோசை வேணும், ஓகே வேற என்ன சார் வேணும், இதில் போதும் பில்லு கொடுத்தா போதும் அப்படின்னு இதே ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸ் தான் நம்ம கோடிங் வேல ஒரு சின்ன ஒரு குட்டியாக வந்து சுவிட்ச் வந்து டூவல் யூஸ் பண்ணி எப்படி போட போகிறோம் அப்படின்றத நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஹெட்ரு ஃபைல் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், வாய்டு மெயின் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வந்து இன்ட்டுன்றதுல வந்து நான் அது ஒரு 5 வேரியபிள். ஸோ சிஹெச்னு ஒரு வேரியபிள், பில் 0 ஒரு வேரியபிள், குவான்டிட்டி அமௌண்ட்டு ஐ அப்படின்ற சில வேரியபிள்ஸ் நான் தேவைப்படுறேன் டிக்ளேர் பண்ணிக்கிது. ஒவ்வொரு எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு கீழே போகும் புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன் நான், இன்ட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து பிரிண்ட் அஃபில் பிரிண்ட் அஃப் மினி ஹோட்டல்ஸ். ஸோ நான் என் பேர் வந்து மினி ஜெய், அதனால் மினி ஹோட்டல்ஸ் அப்படின்னு ஒரு நேமில் ஹோட்டல் நேம் வச்சிருக்கேன் நான். ஸோ எனக்கு டிஃபால்ட் இதை பிரிண்ட் ஆகும். அடுத்து என் டூக்கில் வந்து வந்தோடனே எனக்கு என்ன ஆயிரும்? ஸோ டூ என்ன பார்த்துருக்கலாமா, டூக்குள்ள ஸ்டேட் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆக ஆரம்பிக்குமா, அதான் கான்செப்ட். ஸோ டூக்குள்ளே வந்துன்னு எனக்கு நம்பர் 1 தோசை, நம்பர் 2 சப்பாத்தி, நம்பர் 3 இட்லி, நம்பர் 4 வடை அப்படின்னு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு என்டர் யுவர் சாய்ஸ்ன்னு கேட்கும். ஸோ அந்த சாய்ஸ் நீங்கள் இந்த 4 ஆப்ஷன் எதை சூஸ் பண்ணிட்டீங்களோ அதை வந்து சிஹெச் வாங்கணும். வாங்கிறதுக்காக தான் சிஹெச், அது சாய்ஸ் அப்படின்றது ஷார்ட் ஃபார்ம் பண்ணி சிஹெச் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த சிஹெச்சுக்குள்ளே வந்து என்டர் ஆயிரும் எது நீங்கள் சூஸ் பண்ணுற நம்பர். அப்போ என்ன ஆகும், இப்போ நான் 4 சூஸ் பண்ண அப்புறம் இங்கே நான் 4 ஆகுமா, அப்போ எனக்கு என்ன ஆகும், அந்த உள்ளே போக ஆரம்பிங்களா? ஸோ இப்போ நான் தோசை 1 சூஸ் பண்ணியிருக்கேன், 1 வருது. ஸோ கேஸ் 1 இங்கே டேட்டா இங்கே வந்துடும் எனக்கு, உள்ளே எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ தோசை சூஸ் பண்ணியிருக்கேன் சார், உங்களுக்கு எத்தனை தோசை வேணும் ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்க என்ன வேணும்னு கேட்பான், நீங்கள் சொல்கிறீங்க, அடுத்து அதில் எத்தனை வேணும்னு கேட்பாள்ல. ஸோ அதுக்கு தான் குவான்டிட்டி. இப்போ வந்து தோசை குவான்டிட்டி எத்தனை வேணும்னு கேட்கணும்னு அதை என்ட்ரு பண்ண, எனக்கு 2 தோசை வேணும் சார் அப்படின்னு என்ட்ரு பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அதை வந்து நான் குவான்டிட்டின்றதுனால ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ குவான்டிட்டிலாம் ஸ்டோர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து எனக்கு அமௌண்ட் கால்குலேட் பண்ண போகிறேன். எப்படி கால்குலேட் பண்ணேன்னா முடியல, பட் இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கணும் ஃபியூச்சர் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்னன்னா வந்து ஒரு தோசை வேலை 10 ரூபா, நீங்கள் எத்தனை தோசை சூஸ் பண்ணுறீங்க அதில் குவான்டிட்டியில் நான் என்ட்ரு பண்ண போகிறேன். அப்போ எனக்கு குவான்டிட்டியில் அதை 2 இன்ட்டு பண்ணி எனக்கு அமௌண்ட் அப்படின்றத நான் வச்சுட்டேன். இப்போ பில் ஈக்குவல் 0 ஒன்று டிக்ளேர் பண்ணியிருந்தால அங்கே போய் அந்த இதை எடுத்து பில் ஈக்குவல் டு பில் பிளஸ் அமௌண்ட் அப்படின்னு எனக்கு ஆட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும், 0 பில்லோட வேல்யூ 0, அப்போ 0 + 20 ரூபா, அப்போ எனக்கு பில்லு 20 ரூபா எனக்கு ஆட் ஆயிரும். அதுக்கடுத்து எனக்கு பிரேக் ஆயிரும். ஸோ பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த கேஸ் எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகுது, டைரெக்டாக இந்த சுவிட்ச் கேஸ் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் மறுபடி வந்துடும். என்ன வரும் எனக்கு, யூ வாண்ட் கண்டினியூ, ஸோ வாண்ட் மோர் +1 ஆர் +0. நீங்கள் உங்களுக்கு திருப்பி ஏதாவது வேறு சாப்பிட வேணுமா, வேணும்னா 1 பண்ணுங்கள், வேணாம்னா 0 பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ நான் 1 ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அதை ஐன்ற வேரியபிளில் வாங்குறேன், அதை வாங்கிட்டு நான் ஒயிலில் செக் பண்ண போகிறேன் இது டூவெல்ல. ஸோ இப்போ தான் ஒயிலில் இருக்கே தான் முடியுது. என்ன கொடுத்துருக்கேன், IW=1 செக் பண்ணுறேன். நான் நீ என்ட்ரு பண்ணுற வேல்யூவும் இங்கே இருக்க 1 ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடி எங்கே போகணும், டூக்கு போகணும். ஸோ இங்கே போய்ட்டு மறுபடி எனக்கு இந்த 4 ஆப்ஷன் பிரிண்ட் ஆகும். மறுபடி ரிப்பீட்டாக அதே நீங்கள் சாய்ஸ் சூஸ் பண்ணுறீங்க, எந்த சாய்ஸோ அந்த சாய்ஸ்க்கு வரும், அந்த பில் அமௌண்ட்டு எல்லாம் டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் ஆகும். இப்போ இல்லை எனக்கு வேணும் வேணாம் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்க, அப்புறம் என்ன சூஸ் பண்ணுவீங்க, 0 சூஸ் பண்ணுவீங்களா? அப்போ எனக்கு 0 எனக்கு பிரிண்ட் ஆகுமா? அப்போ எனக்கு என்ன ஒயில் எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ எனக்கு மேலே டூ வயலுக்கு போகாது, அப்போ கீழே வந்துடும் நமக்கு. அப்போ எனக்கு என்ன ஆகும், பில் அமௌண்ட்னு சொல்லி பில் அமௌண்ட் இப்படி பில்லாக ஆரம்பிக்கும். அப்போ ஃபஸ்ட் தர நீங்கள் தோசை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 20 ரூபா இருக்குது, அடுத்து நீங்கள் சப்பாத்தி சூஸ் பண்ணும்போது ஒரு 30 ரூபா எடுத்திருக்கீங்க, அப்போ 20 + 30 50 ரூபா ஆச்சு. அப்போ எனக்கு டோட்டல் பில் அமௌண்ட் எனக்கு 50 ரூபா அப்படின்னு டிஸ்பிளே ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ரியல் டைமாக சுவிட்ச் கேஸ் அண்ட் டூவல் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் கோடிங். ஓகேங்களா? ஸோ ஒரு அவுட்புட் செக் பண்ணி அப்படின்னா வந்து கம்பேரன். ஓகே, ஸோ வந்துச்சுங்களா? ஸோ மினிஸ் ஹோட்டல்ஸ், தோசை, சப்பாத்தி, இட்லி, வடை. ஸோ இந்த 4 ஆப்ஷன் என்ன வேணும் கேட்குறாங்க. ஐ சூஸ் ஃபஸ்ட்டு 1, நான் தோசை சூஸ் பண்ணுறேன், எத்தனை தோசை வேணும் கேட்குறேன், நான் 2 தோசை எனக்கு, யூ வாண்ட்
more plus 1 or 0. So, வேணும்னு 1 press பண்றேன். மறுபடியும் தோசை சப்பாத்தி மறுபடியும் மெனு கார்டு மாதிரி பிரிண்ட் ஆகுதா, இப்போ நான் சப்பாத்தின்னு சூஸ் பண்றேன். ஸோ வந்து ரெண்டு சப்பாத்தி வேணும். ஸோ மறுபடியும் எனக்கு யூ ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ கேட்குறாங்க, எனக்கு வந்து எப்போதும்னு ஜீரோ கொடுத்தாங்க. அப்போ எனக்கு வேலை ஆச்சு மேலே 20 ரூபா ப்ளஸ் 30 ரூபா, அப்போ 50 ரூபா எனக்கு டோட்டல் அமௌண்ட். ஸோ 50 ரூபா பில்லாக இருக்கா, டோட்டல் அமௌண்ட் இஸ் 50 ரூபீஸ். ஸோ இதுதான் வந்து அந்த கொடி. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.